எல்லோருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தி ஜானகிராமன் அவர்களுடைய ஒரு சிறுகதை, எருமை பொங்கல். 1961 இது பப்ளிஷ் ஆனதாக போட்டிருக்கா. வழக்கம் போல் அந்த காலகட்டத்துக்கு போய் நம்ம அசிச்சோன்னா ரொம்ப ரொம்ப நல்ல கதையாக இருக்கும். அது அதை தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம், தி ஜானகிராமன் அவர்களின் எருமை பொங்கல். அப்படி என்ன சார் மட்டமாகி விட்டோம், எதற்காக இவ்வளவு விஷமோ இவ்வளவு கோணல் உங்களுக்கு? பேச்சென்னமோ வாய் கிழிய பேசுகிறீர்கள், எல்லோரும் ஊருகிறோம், எல்லோரும் ஓர் இனம் என்கிறீர்கள். இந்த ஹரிகர் ஐயர் கூட அர்த்தம் தெரியாமல் பாட்டை நெற்று போட்டு முணுமுணுப்பார். தினம் தினம் 100 செய்யுட்களை, அதில் வருகின்ற இந்த வார்த்தைகளை கேட்டு கேட்டு சிரிப்பேன் சிரிப்பேன் எனக்கு மாளாது. அம்பிகையின் கடாட்சம் பெற்றோருக்கு காடும் வீடும் பகையும் நட்பும் ஓடும் உதடும் ஒன்றாகத்தான் தோன்றும். விடிய ஒரு ஜாமத்திற்கு எழுந்து குளித்து விட்டு இதை சொல்லாமல் அவர் ஹோட்டலை திறக்கவும் மாட்டார், வியாபாரத்தை தொடங்கவும் மாட்டார். என்ன சமரச புத்தி, என்ன விசாலம். பிராக்கெட்டில் அவர் இந்த சமரசவாதத்தை எப்படி நடைமுறையில் கையாளுகிறார் என்று நீங்களே தெரிந்து கொள்ள முடியும். அவர் ஹோட்டலுக்கு போய் அந்த காப்பியை ஒரு வாய் குடித்து பாருங்கள். காடும் வீடும் ஓடும் உதடும் என்று அடுக்கின கவி பாலும் ஜலமும் என்பதை ஹரிகரையர் பூர்த்தி செய்து கொள்ளட்டும் என்று விட்டுவிட்டது தெரியும். ஏதோ ஞாபகம் வந்தது சொன்னேன். பிராக்கெட் க்ளோஸ். நீங்கள் மனிதர்கள், எதையும் சொல்லவோ செய்யவோ உரிமை உண்டு, வல்லமை உண்டு உங்களுக்கு. எல்லோரும் ஓர் இனம் என்று சொன்ன நீங்கள் தானே சிவப்பு ஒரு அழகு, சூடு ஒரு ருசி என்று பழமொழி கட்டியிருக்கிறீர்கள். இன்றைக்கு காங்கோவில் ரகளைப்படுகிறது இந்த பழமொழி. கட்டின சொக்கப்பானை தானே சார் ஜெர்மனி இத்தாலி எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஜப்பான் மீது அணுகுண்டை போட்டானே, அதுவும் இந்த சொக்கப்பானை தானே. ஆக என்ன ஆயிற்று? பாம்புக்கு வாலை காண்பிக்கிறது, மீனுக்கு தலையை காண்பிக்கிறது, இதுதானே உங்கள் ஆச்சாரம் தத்துவமோ பண்பாடு? பேஷ் பேஷ். என்ன பட்டினம், என்ன திடீர்னு கோபம் தாபம் எல்லாம் வந்து அமக்களை படிக்கிறது இன்னைக்கு? கேட்கிறது யார் தெரியறதா? வலங்கேமான். அவளும் எங்களவள் தான். என்னை வாங்கின பிறகு எங்கள் எஜமானர் இருக்கார் ராமச்சந்திர சேர்வை, அவர் எனக்கு ஜோடியாக இருக்க வேண்டும் என்று தஞ்சாவூர் ஜில்லா முழுவதும் சல்லடை போட்டு செழித்து கடைசியில் வலங்கமான் போய் இவளை வாங்கி கொண்டு வந்தார். கொம்பு, உயரம், பார்வை, பால் கறவை எல்லாம் தத்ரூபம் என்ன மாதிரியே. எங்கள் ரெண்டு பேரையும் தனித்தனியாக புகைப்படம் பிடித்து உங்களிடம் காண்பித்தால் என்னை அவள் என்பீர்கள், அவளை நான் என்பீர்கள், போதுமா? அப்படி அச்சாக இருக்கிறோம். அடையாளம் தெரிந்து கொள்வதற்காக அவளுக்கு வலங்கமான் என்றும் எனக்கு பட்டணம் என்றும் பெயர் வைத்தார் சேர்வை. கோபம் வராமல் என்ன செய்யும்? இங்கே நடக்கிற காரிய ஒவ்வொன்றையும் பார்த்தால் எனக்கு மனசு கொதிக்கிறது, கத்துறேன். அப்படி என்ன காரியம் நடந்துருச்சுப்போ? பிராக்கெட்டில் மன்னித்து விடுங்கள், அவளுக்கு இலக்கணமாக பேச வராது, பழக்கம் அப்படி. பிராக்கெட் க்ளோஸ். காரியமா, நீ எருமை மாட்டிலையும் வடிகட்டுன்னு எருமையாக இருக்கிறியே, நீ நல்ல காலத்தையே கண்ணால் கண்டதில்லையா? அட, சேதியை சொல்லுங்கிறேன். பால் கறக்கிற எருமையை யாராவது ஏரில் போட்டு உழுவார்களா? என்னையும் உன்னையும் இந்த கதிக்கு ஆளாகி விட்டார் நம்ம எஜமானர். என்ன காரியம் நடந்து விட்டது என்று கேட்கிறாயே, பூட்டினாங்கண்ணா. நாம் என்ன பசுமாடா? ஏன், நாம் ஒன்றும் பசுமாடு மாதிரி பால் கொடுக்குறோம். அப்படி பார்க்க போனால் ஆடு கூட தான் பால் கொடுக்குது, கழுதை கூட தான் பால் கொடுக்குறது, ஏன் பன்னி கூட தான் பால் கொடுக்குறது. அப்படின்னா அவற்றின் பாலையே இந்த மனிதர்கள் சாப்பிடட்டுமே. நாம் கொடுக்காட்டி போனால் அதையும் தான் சாப்பிட பழகிடுவானுங்க. மனுஷங்களை லேசுப்பட்டவங்க நினச்சிக்காத, எதுக்கும் துணிஞ்சவங்க. எதுக்கென்று வெறும்னு சொல்லாத,
எந்த பாபத்துக்கும் என்று சொல்லு. பாபமோ புண்ணியமோ நான் சொல்றது என்னன்னா, நம்ம நிலைமைக்கு மீறி கோச்சிக்க கூடாது, ஆங்காரப்படக்கூடாது. அதாவது நம்ம ஏரியில கட்டி உழட்டோம், நம்ம கழுத்தை நீட்டி சேவகம் செய்ய வேண்டும் என்கிறாய். என்ன செய்யறது அட பேமானி அப்படின்னா மானம் இல்லாதவன் அர்த்தம். மறுபடியும் அதைத்தானே நீ சொல்ற. நமக்கு தலையில எதினது தானே நடக்கும். அட வேதைய, கஷ்டம்தான் நமக்கு விதித்திருக்கிறது என்று ஒரு முயற்சியும் செய்யாமல் கஷ்டத்தை கட்டி கொண்டு அழிகிற சில மனித பதறுகளை நான் பார்த்திருக்கிறேன். நீ அந்த மனித பதறுகளிலும் கேடுகட்ட ஆத்மாவாக இருக்கிறாயே, என்ன செய்வாய்? தாய் வயிற்றிலிருந்து வெளிப்பட்டது முதல் பட்டினி காடுகளிலேயே சுற்றி சுற்றி பட்டினத்து காடுகளிலேயே சுற்றி சுற்றி வாழ்கிறவர்களுக்கு எப்படி ரோஷம் வரப்போகிறது? தன்மானம் தெரிய போகிறது. பட்டண தெரு முனைகளிலும் நார்ச்சந்திகளிலும் நடக்கும் உரிமை போராட்டங்கள் பேச்சுக்கள் கேட்டிருந்தால் நீ இப்படி பேசுவாயா? உனக்கு எங்கே அந்த பாக்கியம் சித்திக்கப் போகிறது இந்த ஜென்மத்தில்? நீதான் பட்டணம் என்றால் பின்னாக்கு மாதிரி இருக்குமா, கழிவு நீர் மாதிரி இருக்குமா என்று கேட்கிறாயே. நான் பட்டிக்காடுங்கிறது தான் தெரிஞ்சிருக்கே, அது கிடக்கட்டும். என்ன செஞ்சால் கஷ்டம் விடியுங்கிற அதை முதல்ல சொல்ல கேட்குறேன். சண்டித்தனம் பண்ண வேண்டும், பிடிவாதம் பண்ண வேண்டும், முரட்டுத்தனம் செய்ய வேண்டும், ஏரை கழுத்தில் வைத்தால் எகிரி குதித்து எம்ப வேண்டும். சமத்தியா உதவ விழும், தெரிஞ்சுக்கோ. உடம்பு சரியில்லாதது போல பாசாங்க செய்ய வேண்டும். செஞ்சா நம்மை வேறு யாருக்காவது விட்டு விடுவார் சேர்வை. அந்த இடமும் இப்படி இருந்தால் மறுபடியும் முயற்சி, முரட்டுத்தனம். நீ இப்போ பேசுறத பார்த்தா ஏன் மாட்டு பொங்கல் மாதிரி எங்களுக்கும் எருமை பொங்கல் கொண்டாடலைன்னு கேட்டுருவ போல இருக்க. போல் இருக்கா? கேட்டே ஆயிட்டு தங்கச்சி. கேட்டு விட்டாயா? அட ஆமாம். எங்க? போன எஜமான இடத்துல. பட்டணத்துலையா? ஆமாம். அவங்க கிட்ட போய் எதிர்க்க நின்று கேட்டியா ஏன் எருமை பொங்கல் கொண்டாடலன்னு? அப்படி கேட்பேனா? அப்படி கேட்டால் இந்த மனிதர்கள் மசிவார்களா? காரியத்தில் காண்பித்தேன். நல்லா சொல்லு. நானும் இங்கே வந்து 15 நாள் ஆச்சு. உன்னை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. பட்டணத்தில் யார்கிட்டலாம் எப்படி இருந்த, ஏன் இந்த ஊருக்கு வந்த, எல்லாத்தையும் இப்போ சொல்லு கேட்குறேன். அப்படி ஒன்றும் பிரமாதமாக என்னை பற்றி தெரிந்து கொள்வதற்கு சங்கதி எதுவும் இல்லை. பிறந்தது செஞ்சியில், பிராக்கெட்டில். அந்த மண்வாகோ என்னவோ இல்லாவிட்டால் இவ்வளவு துணிச்சல் எங்கே வரப்போகிறது எனக்கு, பிராக்கெட் க்ளோஸ். பிறந்து 2 மாதங்களுக்கெல்லாம் திருவண்ணாமலையில் யாருக்கோ விட்டுவிட்டார்கள். அவர் மறுபடியும் விட்டார். திண்டிவனம் ரெட்டியார் ஒருவரிடம் வந்தேன். அப்புறம் கை மாறி மதுராந்தகம், பல்லாவரம் என்று படிப்படியாக பட்டணத்துக்கே வந்துவிட்டேன். எல்லோர் பல்லாவரம் 7 முறை ஏகப்பட்ட ஆகாரங்களை போட்டு என்னை வளர்த்தார். ரொம்ப நல்ல மனிதர் என்று வாழ்த்தி கொண்டே இருந்தேன். திடீரென்று அவர் சாயம் வெளுத்து விட்டது. 100 ரூபாய் லாபத்திற்காகத்தான் இந்த பரிவு கரிசனமெல்லாம். அவர் கையிலிருந்து பட்டணம் ஹரிகரையரிடம் வந்தேன். ஜார்ஜ் டவுனில் ஒரு ஹோட்டல் நடத்தி கொண்டிருக்கிறார் அவர். ரொம்ப ஆச்சார சீலர். கரிச்சான் குருவிகளோடு எழுந்து குளித்து ஜபம் செய்து அம்பாளை ஆராதித்து விட்டுத்தான் ஹோட்டலை திறக்கிற வழக்கம். ஆனால் இதனால் எல்லாம் ஞானம் வந்து விடுமா இந்த மனிதர்களுக்கு? கொட்டிலுக்குள் நுழைந்ததுமே எனக்கு என்னமோ போல இருந்தது. நம்மவர்கள் யாரும் இல்லை. 4 பசுமாடுகள் ஒய்யாரமாக நின்று கொண்டிருந்தன. ஆந்திர தேசத்து ஆத்மாக்கள் ஓங்கோலாம். என்னை பார்த்ததுமே ஒன்று தலையை கன அகம்பாவத்துடன் ஆட்டியது. எனக்கு என்னமோ போல இருந்தது. முதல் சந்திப்பு இப்படி இருக்கிறது, போக போக எப்படி இருக்குமோ என்று ஒரு சிறு கவலை ஏற்பட்டது. பரவாயில்ல, நாம் யார் வம்புக்கும் போகாமல் இருந்து விட்டா போகிறது என்று தீர்மானத்திற்கு வந்துவிட்டேன். சத்தியமாக சொல்கிறேன் வலங்கமான்,
வஞ்சனை இல்லாமல் கொடுத்தேன். அறிகரையருக்கு இருந்தாலும் சரி, அவர் மனைவிக்கு இருந்தாலும் சரி, இல்லை அவர் வீட்டு ஆள் என்று பேர் சொல்லிக்கொண்டு யார் வந்தாலும் சரி, ஒரு பக்கெட் பால் கொடுத்து கொடுத்துடுறது. ஆனால் என்ன ஆயிற்று? 2 மாதமாக பார்த்து கொண்டிருந்தது வெறும் வஞ்சனை என்று வெட்ட வெளிச்சமாக தெரிந்தது. நான் அடியெடுத்து வைத்த அன்று மாலை 4 கட்டு புல் வந்தது. நிமிர்ந்து பார்த்தேன். கட்டுக்களை பறித்து போட்ட ஆள் எல்லாவற்றையும் ஒங்கோல்களுக்கு போட்டு விட்டு போய்விட்டான். 1 கட்டு வைக்கலை தின்றுவிட்டு முளையை பார்த்து கொண்டே மத்தியானம் பிடித்து நிற்கிறேனே நான். திரும்பி பார்த்தான்களா? இல்லை. ஆனால் சமாதானம் செய்து கொண்டேன். புதுசாக வருகிறவர்களை படிமானமாக இருப்பார்களா என்று சோதனை செய்கின்ற வழக்கம் தானே, அப்படி இருக்கும் என்று நினைத்து கொண்டேன். 1 வாரம் ஆயிற்று, 2 வாரம் ஆயிற்று, 1 மாதம் ஆயிற்று. இன்னும் அதே 2 பிரி வைக்கலை தவிர கவனைக்கு ஒன்றுமே வருவதாக தெரியவில்லை. 2 பிரி வைக்கோல் நமக்கு எந்த மாத்திரம்? வயிற்று சுவத்திலேயே பூசின மாதிரி ஆகிவிடும். 1 மாதம் கழித்து தான் எனக்கு புலனாயிற்று. இது சோதனை இல்லை, நாசகார வஞ்சனை என்று. மூழ்கி குளிக்க கூட நாதி இல்லாத ஊரில் வந்து இந்த உஷ்ணத்தை பாராட்டாமல் நம்முடைய பிறவி தேவைகளை கூட சட்டை செய்யாமல் உழைக்கின்ற நமக்கு அந்த புல்லில் கொஞ்சம் போட்டால்தான் என்ன? என்ன படித்தாலும் மனிதன் மனிதன் தானே. வெள்ளை தோலை கண்டு மயங்குகிறவன் அவன். பொய்யில்லை, எம்ஏ படிச்சிருப்பான், ஐநா சபையில் பேசுவான், ஆனால் பொண்டாட்டி கருப்பாக இருக்கக்கூடாது. கருப்பு ஒரு வரணும் இல்லையா? முகத்தை சுளுக்கும்படியா என்ன இருக்கிறது இந்த கருப்பில்? படித்தவர்களுக்கு கூட இந்த சாதாரண விஷயம் ஏன் தெரியவில்லை என்று யோசித்து யோசித்து பார்த்தேன், புரியவில்லை. மனுஷனுக்கு இந்த இனப்பற்று ரொம்ப அதிகம். ஒங்கோலிலேயே ஒரு கருப்பு பசுவாக இருந்து விட்டாலும் விட்டு கொடுக்க மாட்டான். ஏதோ தவறி பிறந்து விட்டது என்று உபச்சாரம் எல்லாம் அங்கேதான் செய்வானே ஒழிய நம் பக்கம் திரும்ப மாட்டான். காடும் வீடும் ஓடும் உதடும் என்று அபேதவாதத்தை முணுமுணுக்கின்ற ஹரிகரையரும் இதற்கு விதிவிலக்கில்லை என்று நன்றாக புரிந்துவிட்டது. வேலையை கற்றுக் கொடுக்கிறேன் என்று சம்பளமே இல்லாமல் பல மனிதர்களை வருஷக்கணக்காக வேலை வாங்குகின்ற நீச்சத்தனம் மனிதர்களுக்கும் உண்டு. அதையேத்தான் இவரும் செய்து கொண்டிருக்கிறார் என்று புரிந்தது. அப்புறம் கோபப்பட ஆரம்பித்தேன். கசப்பு வந்துவிட்டால் என்ன செய்ய முடியும்? எதை கண்டாலும் வெறுப்பு. ஏதாவது எங்கேயாவது ஓடிப்போய் விட வேண்டும் என்று சதா ஒரு ஏக்கம். இந்த சமயத்தில் தான் பொங்கல் பண்டிகை வந்தது. ஒங்கோலுக்கு ஏகப்பட்ட உபச்சாரம். கொம்புகள் சீவினார்கள், உடம்பை தேய்த்தார்கள், குளிப்பாட்டினார்கள், மஞ்சள் பூசினார்கள், குங்குமம் இட்டார்கள், வாழைப்பழமாக கொடுத்தார்கள், பொங்கல் படைத்தார்கள், தூபம் காட்டினார்கள், கற்பூரம் காட்டினார்கள், மணியடித்தார்கள், நெட்டி மாலை போட்டார்கள். நான் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு நின்றேன். ஏன் இதெல்லாம் எனக்கு கேட்க உரிமை கிடையாதா? நான் உழைக்கலையா? கொடுக்கவில்லையா? கைம்பெண்ணை போல ஒதுக்கி விட்டார்கள். மனிதர்களில் கூட கைம்பெண்ணை அப்படியெல்லாம் இக்காலத்தில் சொல்ல முடியாது. ஓங்கோல்களை பச்சை பட்டு ஜருகை முகப்படாமெல்லாம் போட்டு கொம்புக்கு ஊதுவத்தி வைத்து ஊர்வலம் விட்டார்கள். பொங்கலோ பொங்கல் என்று கத்தினார்கள். தாம்பாளத்தை தட்டினார்கள். எனக்கு அசுகை ஒன்றுமில்லை. பிறருக்கு சம்பத்து வருவதை பார்த்து நான் என்றுமே எரிந்தது கிடையாது. ஆனாலும் நான் கூட நிற்கிறேனே, உழைக்கிறேனே, ஏன் என் பக்கம் திரும்பக்கூடாது? எரும பொங்கல் கூட கேட்டுருவ போல் இருக்கே என்று சொல்கிறாயே, ஏன் கேட்கக்கூடாது? நாம் எதில் மட்டமாக போயிட்டோம்? ஒரு நாள் நமக்கு ஒதுங்கினால்தான் என்ன? கௌரவ குறைச்சலாக இருந்தால் வெள்ளைக்காலை பசுவோடு நிறுத்த வேண்டாம், அன்று கொண்டாட வேண்டாம், மறுநாளைக்கு கொண்டாடலாம் அல்லவா? உன்னிடம் இப்போது பேசுகிறேனே, இதே ஆத்திரம்தான் அன்று வந்தது. திமிர் முட்ட முடியுமா? அடிப்பார்கள். சமயம் வரும் என்று பொறுத்து கொண்டே இருந்தேன். என்ன ஆச்சரியம்,
ஏழை கண்ணீர் வீணாகாது. அன்று இரவு ஹரிஹரையர் குழந்தைகளுடன் சம்சாரத்துடன் சினிமா பார்க்க போய்விட்டார். அந்த அம்மாள் எனக்கு பக்கத்தில் சுவரில் கட்டியிருந்த புடவையை வாங்கி வைக்க மறந்து விட்டாள். பார்த்தேன். கொல்லை தெரு வெளிச்சத்தில் லேசாக தெரிந்தது பனாரஸ் புடவை, விலை 200 ரூபாய் இருக்கும். போன தீபாவளிக்கு வாங்கினதாம். அதற்கு கீழே டிஷ்யூ புடவை, இந்த புடவை 400 ரூபாய். எண்ணெய் பட்டு விட்டது என்றோ என்னவோ நினைத்து விட்டார்கள், உலர்த்தி இருந்தார்கள். பனாரஸ் புடவை கண்ணை பறித்தது. ஏன் பத்திரமாக வாங்கி வைக்கவில்லை? வீட்டில் திருட்டு பயம் கிடையாது, கொள்ளை கதவு கிடையாது, சுவர்தான். அந்த தைரியத்தில் தான் அவர்கள் பேசாமல் போய்விட்டார்கள். ஒரு அகத்திக்கீரை கட்டு ஒரு புல்லுக்கட்டு போட்டது உண்டா நமக்கு? இந்த அபேதவாதி சம்சாரத்துக்கு 100 ரூபாய்க்கு புடவை வாங்கிக்கின்ற, காடும் வீடும் என்று ஸ்லோகம் சொல்லுகின்ற அபேதவாதி, கீரை கட்டு ஒரணா, பனாரஸ் புடவை 200 ரூபாய், புல்லுக்கட்டு 4 அணா, டிஷ்யூ புடவை 400 ரூபாய். எனக்கென்ன, நான் வெள்ளக்கார ஜாதி இல்லையே, கருப்பு. மட்டத்திலும் சர்வமட்டம். சாப்பாடு விஷயத்தில் நான் அபேதவாதி. அப்படி செய்ததும் மனிதர்கள்தான். பல்லால பிடித்து ஒரு இழுத்த தர், பனாரஸ் புடவை கிழிந்தது. பிறகு டிஷ்யூ புடவையும் கிழிந்தது. அரை நாழிதான் ஆயிற்று. சுவரில் ஆணிதான் பாக்கி. 2 மாசமாக நிரம்பாத வயறு நிரம்பிற்று. காலையில் அந்த அம்மாள் வந்தாள். நமக்கே உண்டான ஒரு பார்வை, பெருமையுடன் திரும்பி பார்க்கின்ற பார்வை. அதை வீசினேன். உள்ளுக்குள்ளே சிரிப்பு, அடக்க முடியாத சிரிப்பு. அவ்வளவு சிரிப்பை அப்படி மறைத்ததே இல்லை நான். அம்மாள் முகத்தில் ஒரு கிளி. அரை மணிக்குள் வீடு ரகளைப்பட்டது. என்னை முளையில் நெருக்கமாக கட்டி ஹரிஹரையர், இந்த அம்மாள், அவர்களுடைய பெண், வேலைக்கார ஸ்ரீதரன் நாயர் எல்லோரும் சகசரநாம அர்ச்சனை செய்தார்கள். மட்டையால், விசிறிக்காம்பால், கரண்டியால் அடித்தார்கள், முகத்தில் அடித்தார்கள். நாசமாக போக, கரியாக போக எத்தனை வசவுகள். திட்ட ஆரம்பித்தால் இந்த மனிதர்களுக்கு தான் எவ்வளவு கற்பனை, எவ்வளவு சொல்நயம், புதுமை, வேகம். 4ஆம் நாள் என்னை விற்றுவிட்டார்கள். பால் எத்தனை கொடுத்தால்தான் என்ன, கெட்ட பெயர் வாங்கினதற்காக, திருட்டு தீனி தின்றதற்காக என்னை கூட்ஸ் வண்டியில் போட்டு இங்கே அனுப்பிவிட்டார்கள். தஞ்சை ஜில்லாவை முன்பின் நான் பார்த்ததில்லை. பச்சையும் சோலையும் பார்க்க பரவசமாக இருந்தது. ஆனால் இப்பொழுது அந்த எஜமானனே தேவலை போல இருக்கு. இந்த பாரு, நீ அடங்கி ஒடுங்கிக்க, சாதுவாக இரு. என்னால் அப்படி இருக்க முடியாது. நான் பட்டணத்தில் வளர்ந்தவ. எருமை பொங்கல் ஏன் கொண்டாடக்கூடாது என்று ஜாடை மாடையாகவும் பகிரங்கமாகவும் செய்து காண்பிக்கத்தான் போகிறேன். நான் மகிஷி, மனுஷி இல்லை. ஞாபகம் இருக்கட்டும். கல்கியில் 15/1/1961 இது பப்ளிஷ் ஆனதாக போட்டிருக்கா. எருமை பொங்கல் என்ன ஒரு கதை. ஒரு விஷயத்தை சொல்லணும். இந்த கருப்பு ஷேப்பு மனுஷா பார்க்குறா, அதை வச்சுட்டு அதுக்கு ஒரு ரைட்டாக ஒரு வெஹிக்கிள் மாதிரி ஒரு மீடியம் தேடி அருமையாக அதுக்கு பேர் எருமை பொங்கல், எருமான பொங்கல் கேட்குற மாதிரி போட்டு. என்ன ஒரு சொல்ல வேண்டிய பாயிண்ட்டை எவ்வளோ சொஃபிஸ்டிகேட்டடா. பட் ஒரு ஆர்கியூமெண்ட் நம்ம திருப்பி சொல்ல முடியாத அளவுக்கு பிரமாதமான கதையை அவர் கொடுத்துருக்கார். இதுவும் அவருக்கு ரொம்ப 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 நிறைய ரசிகர்களை தேடி கொடுத்த கதை. தலைப்பிலேயே நிறைய பேர் மயங்கியிருக்கேன், நானும் மயங்கியிருக்கேன். அதுதான் இந்த எருமை பொங்கலை உன்னாலா படிக்கணும்னு ஆசைப்பட்டிருந்தேன். இன்றைக்கி படிச்சுட்டேன். வழக்கம் போல் நீங்களும் அதை நிச்சயமாக நன்னா ரசிப்பீங்கன்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.